ஆதன் தமிழர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஏற்கனவே கடந்த மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி அமெரிக்காவில் மினிபோலிஸ் நகரில் ஜார்ஜ் ஃபிளாய்ட் அப்படிங்கிற ஒரு கருப்பு இளைஞர் அமெரிக்காவுடைய ஒரு போலீஸ் அதிகாரியால் வெறும் சந்தேகத்தின் அடிப்படையில் தன் காலால் அந்த கருப்பு இளைஞரனுடைய கழுத்தில் நெருக்கி படுகொலை செய்யப்பட்டார் தான் நம்ம சொல்லணும் ஏன்னால் அமெரிக்க நீதிமன்றமே அதை தான் இருந்தாங்க ஸோ அதன் காரணமாகத்தான் இன்று வரைக்குமே இந்த நொடி வரைக்குமே அமெரிக்கா முழுவதுமே பிளாக் லிவ்ஸ் மேட்டர் நிறவெறி இனவரிகளுக்கு எதிரான போராட்டங்கள் முழக்கங்கள் அப்படின்னு சாதாரண பொதுமக்கள் முதற்கொண்டு ஏன் காவல்துறை அதிகாரிகள் முதற்கொண்டு இந்த நிறவறிக்கும் இனவரிக்கும் எதிரான குரல்களை ஓங்கி ஒழிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு நேரம் இது இந்த நேரத்தில் மீண்டுமே அமெரிக்காவை சேர்ந்த ஒரு போலீஸ் அதிகாரி ஒரு தவறு அழைச்சிருக்கிறாரு அப்படின் தான் நம்ம சொல்ல முடியும் ஏன் அப்படின்னா எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றுற மாதிரி தான் தற்போது மீண்டும் ஒரு கருப்பு நலஞ்சரை அமெரிக்க போலீஸ் அதிகாரி சுட்டு படுகொலை செஞ்சுருக்கிறாரு இதன் பின்னணியின் காரணமாக தற்போது அமெரிக்கா முழுவதும் ஏற்கனவே நடந்து கொண்டிருந்த போராட்டங்களுடைய வீரியமானது அதிகமாகி மேலும் அதிகடங்களில் போராட்டங்கள் நடைபெற ஆரம்பிச்சிருக்குது ஆமாம் அமெரிக்காவினுடைய ஜார்ஜியா மாகாணத்தில் இருக்கக்கூடிய அட்லாண்டா பகுதியில் வெண்டி அப்படிங்கிற உணவகம் இருக்குது அந்த உணவகத்துக்கு எதிரில் தன்னுடைய மகிழுந்தில் தன்னுடைய காரில் அமர்ந்து படுத்து உறங்கி இருந்திருக்கிறாரு ரேச்சர் ப்ரூக்ஸ் அப்படிங்கிற இருபத்தி ஏழு வயது கருப்பு நிலஞர் ஆனால் இவர் வந்து அங்கே இருக்கக்கூடிய உணவகத்துக்கு ஒரு பொழுது கொஞ்சம் தடையாக இருந்திருக்கிறாரு அப்படின்னு அங்கே இருக்கிற ஒரு சில பேர் போலீஸாருக்கு புகார் தெரிவிச்சிருக்கிறாங்க உடனடியாக போலீஸாரும் வேகமாக வந்திருக்கிறாங்க அப்போ அவர் மது அருந்தியிருந்ததாக தகவல்கள் சொல்லப்படுகிறது அவரோடு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறாங்க அந்த பேச்சுவார்த்தை கைகலப்பாக முற்றி இருக்கிறது அந்த கைகலப்பினுடைய இறுதியில் அங்கே பேசிக்கிட்டு இருந்த ஒரு காவலினுடைய கை துப்பாக்கியை பறித்து கொண்டு ரேச்சர் புருக்ஸ் ஓடி இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி அவர் ஓடும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே அவர் கை துப்பாக்கியை காட்டி போலீஸாரை மிரட்டி இருப்பதாகவும் அதன் பிறகு அவர் மீண்டும் ஓட்டம் முடிச்சிருக்கிறாரு அந்த ஓட்டத்தை தடுப்பதற்கு வேறு வழியின்றி தான் அந்த காவலாளி அந்த காவல்துறையினர் அவரை சுற்றுருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது ஆனாலும் கூட அப்படி சுடுவதற்கான அவசியம் எங்கிருந்து வந்தது அப்படி சுற்றிருந்தாலும் நீங்கள் காலுக்கு கீழே சுற்றுக்கலாம் அவர் இறக்காத வகையில் நீங்கள் சுற்றுக்கலாம் ஆனால் அவர் இறந்து போகிற வகையில் சுடுவதற்கான காரணம் என்ன அப்படிங்கிற மாதிரி கேள்விகளை அடுக்கடுக்காக எழுப்பிக்கிட்டு இருக்காங்க இவர் இறந்து போன செய்தியை அறிந்ததுமே அந்த வெண்டி உணவகத்துக்கு அங்கே இருக்கக்கூடிய போராட்டக்காரர்கள் தீ வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க உடனடியாக அந்த அட்லாண்டா பகுதி முழுவதுமே மக்களினுடைய போராட்ட களமாக மாறிவிடுகிறது ஏற்கனவே அமெரிக்காவில் பல இடங்களில் போராட்டத்தை அடக்க முடியாம அமெரிக்க அரசு திணறிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இந்த நேரத்தில் மேலும் ஒரு கருப்பு இளைஞரை சுட்டு படுகொலை பண்ணதுனால மேற்கொண்டு இந்த இனவெறிக்கும் நிறவெறிக்கும் எதிரான போராட்ட கோஷங்கள் அப்படிங்கிறது வலுப்பெற ஆரம்பிச்சிருக்குது அப்படின்னு நம்ம சொல்லணும் இது தொடர்பாக மேற்கொண்டு விசாரணையை முடுக்கிவிட்ட போது சுட்டு கொலை செய்த அந்த போலீஸ் அதிகாரி உடனடியாக பதவி நீக்கம் செய்யப்பட்டதாக தெரிகிறது மேற்கொண்டு அட்லாண்டா பகுதியினுடைய தலைமை போலீஸ் அதிகாரி எரிகா ஷூட்ஸ் அவர்களும் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார் சோ இந்த செயல் அப்படிங்கிறது தான் தற்போது அமெரிக்கா முழுவதும் மேலும் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது ஏற்கனவே உலகம் முழுக்க கொரோனாவின் காரணமாக முடக்கமே ஏற்பட்டிருக்கிறது இந்த முடக்கத்துல முதன்மையில இருக்கிறது அமெரிக்கா தான் சோ அமெரிக்கா அப்படின்னாலே இந்த காலகட்டத்தில் இந்த நேரத்துல கொரோனா நமக்கு ஞாபகத்துக்கு வரும் அந்த கொரோனாவெல்லாம் ஒரு பக்கம் தள்ளி வச்சுட்டு நிறவரிக்கும் இனவரிக்கும் எதிரான அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களினுடைய போராட்டங்கள் தான் தற்போது உலகம் முழுக்க பரவி இருக்கு அந்த போராட்டத்தை மேலும் தீவிரப்படுத்தி இருக்கிறது அமெரிக்க போலீஸ் அதிகாரினுடைய இந்த ஒரு இளைஞரினுடைய சுட்டு படுதல் செய்யப்பட்ட சம்பவம் இந்த இளைஞருக்கு ஒரு குடும்பம் இருக்கு இவருக்கு வந்து கிட்டத்தட்ட நாலு குழந்தைகள் இருக்காங்க அது தன்னுடைய மகளினுடைய எட்டாவது பிறந்த தினத்தை தான் கடந்த வெள்ளிக்கிழமையும் அவர் கொண்டாடிட்டு தான் கொஞ்சம் அமைதியாக இருந்திருக்கிறாரு ஆனால் தன்னுடைய மகளின் பிறந்த நாளை கொண்டாடிய அதே நாளில் அவர் சுட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்காரு அப்படிங்கறதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியும் ஒரு சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது அந்த பகுதியில அந்த ரேச்சர் புரூக்ஸனுடைய குடும்பத்தினரும் கருப்பின மக்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய இந்த பாசிச சக்திகளை எதிர்க்கக்கூடிய ஒரு குழுவினரும் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க தற்போது ஒட்டுமொத்தமாக ஏற்கனவே அமெரிக்கா முழுவதும் இயங்கிக் கொண்டிருக்கிற இந்த ஆன்டிஃபா அப்படிங்கிற மூமெண்ட் ஆனது தற்போது மேலும் வீரியம் கொண்டு எழ ஆரம்பிச்சிருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லணும் நன்றி மற்றொரு செய்தியில் மற்றொரு தலைப்பை சந்திக்கிறேன் வணக்கம்